பாக்கும்போது இவங்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நெருப்பு மோதிரம் இருக்கு சொல்ல போனா இதே மாதிரியே நீர் நிலம் காற்று நெருப்புன்னு மொத்தமா அஞ்சு விதமான மோதிரங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அந்த அஞ்சு குழியுமே அம்மானுஷமான சக்திகள் மறைக்கப்பட்டுச்சு இப்ப என்னதான் இருக்கக்கூடிய வில்லனோட அடியாட்களுக்கு நெருப்பு சக்தி இருந்தாலும் கூட இந்த நெருப்பு சக்தி இருக்க மோதிரம் யாரு கிட்ட இருக்கோ அவங்களுக்குதான் மத்தாளங்களோட நெருப்பு சக்தி அதிகமா இருக்கும் கையில கொடைய வச்சிருக்காள் இவதான் நம்ம கதையோட ஹீரோயின் அந்த சிகப்பு காஸ்டியூம் அவளை அக்கான மைண்ட்ல வச்சுப்போம் இன்னொருத்தி இருப்பா அவளை தங்கச்சின்னு மைண்ட்ல வச்சுப்போம் அட்ட டைம்ல மூணு பேருமே டர்போ அட்டாக் பண்ணுவாங்க ஆனா அக்காவுக்கு நெருப்பு சக்தி ரொம்ப கம்மி அதனால ரொம்ப அசால்ட்டாவே டர்போ அதையெல்லாம் தடுத்துருவான் அடுத்து தங்கச்சி உள்ள போந்து கூர்மையான கத்திகளையும் வாலையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவா ஆனா அதையும் நெருப்ப பயன்படுத்தி உருக்கி விட்டான் ரைட்டு இதெல்லாம் வேலை கேட்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போந்து கூர்மையான பனிக்கட்டிகளை வச்சு தாக்குவா ஏன்னா இவனோட அடிப்படை சக்தி தண்ணி நெருப்புக்கும் தண்ணிக்கும் எப்பயுமே செட் ஆகாது இல்லையா சோ ரொம்ப அசால்ட்டா அதையும் அழிச்சிருவான் ஏண்டி இவ்வளவு நேரம் நீங்க ஆட்டம் காட்டினீங்கல்ல இப்ப என்னோட முறை இந்த மோதரத்துக்குள்ள மறைஞ்சிருக்க சக்திகளை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு தரையில மிகப்பெரிய சக்கரத்தை உருவாக்குவான் அடுத்த நிமிஷமே ஒரு நெருப்பு அசுர அதுக்குள்ள இருந்து எழுந்து கெத்தா வெளியில் வருவான் அத்தாடி விட்டா மூணு பேரையும் பொசுகிற போறான்னு சொல்லிட்டு பயந்து போன ஹீரோயின் சக்திகளை பயன்படுத்தி ஒரு தண்ணீர் நாகத்தை உருவாக்குவா ஆனா அந்த அரக்க ரொம்ப அசால்ட்டா வாழ வச்சு ஒரே அடியா முடிச்சிடுச்சு அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் மாட்டி சாக போறோம் நினைக்கும் போது எங்க இருந்தோ நிறைய வேர்கள் வந்து அந்த நெருப்பு அரக்கனையே டைட்டா இருக்க பிடிச்சு மொத்தமா கதையவே முடிச்சிருச்சு யாரு என்னன்னு பார்க்கும் நம்ம கதையோட வெள்ள இவரோட அடிப்படை சக்தி பூமி சோ அங்க இருக்கக்கூடிய மரங்களை பயன்படுத்தி தான் இந்த பயபுள்ள எல்லா வேலையும் பார்த்து நடக்கிற விஷயங்களை பார்த்து கடுப்பான டர்போ மறுபடியும் நெருப்பு சக்தியை பயன்படுத்த நினைப்பா ஆனா அதுக்குள்ளேயே வெள்ள வேர்களை வச்சு ஒரு அடியை போட்டு அவன் கையில இருந்த நெருப்பு மோதிரத்தையும் தூக்கிட்டான் ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டர்போவோட கதையை முடிச்சிட்டு மறுபடியும் தங்களோட இடத்துக்கு வந்துட்டாங்க அப்பதான் விழுனோம் ஒரு வழியா எனக்கு நாலு மோதிரங்கள் கிடைச்சாச்சு அடுத்து அஞ்சாவதா இருக்கக்கூடிய தங்க மோதிரம் அதை மட்டும் கிடைச்சிட்டா போதும் எனக்கு சாகா வரம் கிடைக்கும் கூடவே தண்ணீர் அழிவு நோயால என் வேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நோயை கூட தங்க மோதிரத்தால குணப்படுத்த முடியும் ஏன்னா அஞ்சு மோதிரங்கள் ஒன்னா இருக்கும்போது அபரிவிதமான பவர் கிடைக்கும் அதை பயன்படுத்தி இந்த உலகத்தையுமே தனக்கு கீழே ஒரு அடிமையா வைக்க முடியும் சரி சொல்லுங்க

டாவோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க இங்க தான் நம்ம கதையோட ஹீரோ இந்த அருவா ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல அதை வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கான் ஐயா வீட்டுல பொண்டாடி தொல்லையா மாமியார் உங்க கழுத்த இருக்கிறாங்களா தோ இவ்வளவு ஆயுதங்கள் வச்சிருக்கல ஏதாவது வாங்கிட்டு போய் உன் பொண்டாடி கதைய முடிச்சிருக்கியா இப்படி எல்லாம் எவ்வளவு நக்கல் பண்ணாலும் கூட எந்த ஒரு பொருளையும் எவனும் வாங்குற மாதிரியே தெரியல உடனே ஃப்ரெண்டை கூப்பிட்டு கடையை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு லைட்டா திரும்பி பார்க்கும்போது அங்க நம்ம கதையோட ரெண்டாவது ஹீரோயின் இருக்காங்க இவளோட பேரு ஜூலி அம்மா அப்பா அப்பான்னு யாரும் கிடையாது புள்ள தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா காலையில இருந்து கடையை போட்டு ஆரஞ்சு பழத்தை வைக்கலான்னு பாக்குறா ஆனா ஒருத்தன் கூட வாங்கல பட் இருந்தாலுமே ஒரு குட்டி பொண்ணு உதவியும் கேட்டு வந்தா யோசிக்காம ஒரு பணத்தை சாப்பிட குடுக்குறா அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள போந்து ஒரு முட்டை கோச கிஃப்டா குடுக்குறான் ஏண்டா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு இதையா கிஃப்டா குடுப்ப செல்லும் மாமா கிட்ட இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு ஆனா கவலைப்படாத என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு பெரிய பணக்காரனாவ அந்த நேரத்துல விலை மதிப்பான நிறைய பொருட்களை உனக்கு நான் கிஃப்டா குடுக்குறேன் கரெக்டா அப்ப அங்க வந்த மார்க் மயாண்டி தம்பி அந்த புள்ளைக்கு கிஃப்ட் குடுக்கறதுல அப்புறம் இருக்கட்டும் வாங்குன பணத்தை வட்டியோட திரும்ப கொடு அண்ணே என்ன புசுக்குன்னு இப்படி சொல்றீங்க இப்போதைக்கு வியாபாரமே ரொம்ப கம்மியா இருக்கு அதனால ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே பணத்தை கொடுத்துருவேன் ஆ முடியாது முடியாது இப்பவே நீ காசு எடுத்து வச்சாகணும் சரி நீங்க சொல்லினா ஏதாவது பண்ணாம இருப்பனா பின்னாடி பாருங்க வெள்ளக்காக்கான் போய் சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல தெரிச்சு ஓடுவாங்க அப்ப இந்த மார்க்கு மாயாண்டி ஹீரோவை ஒரு முட்டச்சந்துக்குள்ள லாக் பண்ணிட்டான் ஏண்டா உனக்கு என்ன தைரியம் பணத்தை வாங்கிட்டு அதை கொடுக்காம என்னையும் ஏமாத்த பார்க்கறியா இங்கேயே உன் கதையை முடிக்கிறேன்னு கோடாரியை தூக்கி போடுவான் பயத்துல நம்மளால டக்குன்னு கண்ண முடும்போது இவனையே அறியாம ஏதோ ஒரு சக்தி வெளியில வந்து அந்த ஆயுதத்தை இவன் மேல படவிடாம அங்க இருக்க மரத்துல குத்த வைக்குது ஆனா எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல சரி தப்பிச்ச வரைக்கும் லாபம் சொல்லிட்டு கூட கூட ஓடி போடுவான் மாயாண்டிக்கு செம கோபம் டே பசங்களா பாத்தீங்களா நம்ம தூக்கி போட்ட ஆயுதம் அது அப்படியே அந்த பறந்துச்சுடா எனக்கு என்னமோ ஹீரோவுக்கு மந்திர தந்திரங்கள் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் யோ அதெல்லாம் விட்டு தலையா முதல்லவா அவனை பிடிச்சு பணத்தை வாங்குவோம் கரெக்டா அப்ப நைனா வந்துட்டாரு தம்பி என் பையனை எதுவும் பண்ணாதப்பா உனக்கு வட்டி காசு தானே நான் கொடுத்துறேன் அட இப்படி பொறுமையா பேசுனா நான் அமைதியா இருக்க போறேன் சரி சரி பணத்தை எடுத்து வை நைனா தேடி பொறுக்கி ஒரே ஒரு நாணயத்தை கொடுப்பாரு யோ நான் என்ன பிச்சைக்காரனா ஒரே ஒரு காயனை கொடுக்குறேன் உனக்கு நக்கல் அதிகம் தாயா உன் பையன் பையனோட கை எல்லாம் உடச்சிட்டு வந்து உன்ன வச்சுக்கிறேன் ஐயோ தம்பி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படாதீங்க எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க நான் திரும்ப பணத்தை குடுத்துறேன் சரி அப்படின்னா என் காலில விழுந்து என் ஷூவ நக்கணும் அப்ப நான் தான் உன்னை விடுவேன் பையன் மேல இருக்க அளவு கடந்த அன்பால நைனா வேற வழி இல்லாம மனச கல்லா கிட்டு மாயாண்டியோட காலில விழுந்துருவாரு அதுக்கப்புறமா அந்த ரவுடி பாய்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க இதே டைம்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து நடந்து போயிருப்பா இல்லையா இத ஒரு தாடிக்கார ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறான் சோ வேணும்னே ஒரு பிளான் போட்டு ஹீரோ நடந்து போற பாதையில வேணும்னே வாழைப்பழ தோலை போட்டுருவான் தெரியாதனமா தடிக்கு விழுந்த நம்மாலு யோ

வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க எங்க அப்பாவுக்கு ஐஸ் வச்சு ஏமாத்த வந்தியா அதெல்லாம் ஒண்ணும் முதல்ல உங்க அப்பா போய் பாரு அவரு கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்ல அப்படியா இதோ பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த மாயாண்டியோட காலில் விழும்போது பாவம் இவருக்கு சின்னதா காயப்பட்டிருக்கும் போல பட் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில காட்டிக்காம தம்பி நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட உட்காருவாங்க ஏன் தம்பி அந்த மாயாண்டி கிட்ட நம்ம பணம் வாங்கிருக்கோம் சோ திரும்ப கேக்குறது அவங்களோட உரிமை அதுக்காக போய் சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இல்ல ஒருவேளை காலில் விழுன்னு சொல்லி இருந்தா கூட நீ விழுந்திருக்கணும் நாளை பின்ன அவங்களால உன் உயிருக்கே ஆபத்து வந்தா என்ன பண்றது

சோ எதுக்கும் தாடிக்கார குருவை பாக்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அவசர அவசரமா பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டான் கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியது நைனா நேரா ஹீரோவோட ரூமுக்கு வருவாரு ஆனா அந்த பைபிளியே காணும் டேபிள்ல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு படிச்சு பார்க்கும் அப்பா நான் இங்க இருந்து கிளம்புறேன் நினைச்சபடி எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க போறேன் ஆனா திரும்ப நம்மளோட சொந்த கிராமத்துக்கு வரும்போது கண்டிப்பா நான் ஒரு பணக்காரனா வருவேன் நம்மள அசிங்கப்படுத்தின எல்லாருக்கு முன்னாடியும் நான் அவங்கள அசிங்கப்படுத்துவேன் பாவம் புள்ள எங்க போய் கஷ்டப்பட போறான்னு நைனாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா

மறைஞ்சிருந்து கேட்ட ஹீரோ தெரியாத தங்க மோதரமான லைட்டா பேசிருவான் சோ சவுண்ட கேட்ட அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஹீரோவா வளைச்சு புடிச்சிட்டாங்க டே ஃபிராடு யார் ராணி எப்படி இங்க உள்ள வந்த அக்கா நான் தண்ணி குடிக்க வந்த தயவு செஞ்சு என்ன விட்டுட்டீங்கன்னா கூடு கூடுன்னு ஓடியே போயிடுவேன் கரெக்டா அப்பாங்க வந்த ஹீரோனோ இந்த பாரு தேவையில்லாத ஒரு ஆளை சாகடிக்காதீங்க அது நமக்கே நாலு பின்ன பிரச்சனையா போயிடும் ஆரம்பத்துல யோசிக்கிற அக்கா தங்கச்சி அதுக்கு அப்புறமா பொழைச்சு போட்டுன்னு ஹீரோவா அங்க இருந்து அடிச்சு துரத்துருவானுங்க வெளியில வேகமா ஓடி வந்தவன் இந்த குருவால நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் புலம்பிட்டு இருப்பான் அப்ப லைட்டா முன்னாடி கவனிக்கும் போது பாட்டில் சரக்கு எடுத்து குருநாதா மடக்கு வடக்குன்னு குடிச்சிட்டு இருக்காரு யோ பெருசு உன்ன தேடாத இடம் கிடையாதியா என்ன வர சொல்லிட்டு நீ இங்கேயா போன எதே நான் உன்ன வர சொன்னா யார் நீ விளங்குச்சு போ என் உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு எலும்புகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொன்னியா அய்யோ தண்ணி அடிச்சதால நீ யாருன்னு தெரியலையே நாசமா போனவனே உயிரை பணைய வச்சு இங்க வந்துருக்கேன் தக்காளி எங்கிட்ட கதை விட்ட உன்னை கடிச்சு கொதறிடுவேன் சரி சரி ரொம்ப பயப்படாத நான் உங்ககிட்ட தண்ணி அடிச்ச மாதிரி விளையாண்டேன் வா நம்ம இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு டக்குனு இந்த இடத்த விட்டு மறைஞ்சு ஒரு தங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க அதே இந்த சிங்கா நகரத்திலேயே மிக உயரமான கோபுரத்தோட கடைசி

வெளிமன்ஸோட சக்தியை கொண்ட நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஆனா கிராமத்துல உன்ன பார்க்கும் உனக்குள்ள அந்த பவர் இருக்குங்கிற விஷயத்தை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு பிரச்சனை அது மட்டும் கிடையாது சேர்ந்த மக்கள் இறந்து போனதால அவங்க கிட்ட இருந்த சக்திகளை பாதுகாக்கிறதுக்காக அதை அஞ்சு விதமான மோதிரங்களா மறைச்சு வச்சாங்க பட் இருந்தாலும் வெளியில வந்த வில்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டர்போன் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை தாக்கி அவங்க கிட்ட இருந்த நெருப்பு மோதிரத்தை தூக்கிட்டான் மொத்தமா இப்ப வில்லங்கிட்ட நாலு விதமான மோதிரங்கள் இருக்கு இன்னும் ஒன்னு ஒன்னு அது தங்க மட்டும்தான் அது எப்பாடுபட்டாலும் அவன் கைக்கு மட்டும் போகவே கூடாது ஒருவேளை அது மட்டும் நடந்துச்சு சாகா வரத்தோட கூட வில்ல தனக்கிட ஒரு படைய உருவாக்குவான் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த ஒட்டுமொத்த உலகமோ அவனோட காலடியில மாட்டிக்கும் சரி அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் தம்பி அவசரப்படாத நீ கேட்ட கேள்விக்கான பதில் இது நீ உருவாக்கின அருவாதானே இதை எங்கிட்ட இருந்து எடுத்துரு கண்டிப்பா அதுக்கான பதில் உனக்கான பயிற்சி நான் கொடுக்குறேன் சரி எடுத்துட்டா போச்சு ஆனா அந்த அருவாவை பிடுங்கும் போது தெரியாதரமா மூஞ்சு முகர உடஞ்சு அப்புறம் நாலு பின்ன என்ன குறை சொல்லக்கூடாது டேய் டே வாய்ஸ் விடால் விடாதடா முதல்ல இதை எடுத்து காட்டு நம்ம அளவு முக்குறா முனகுறா என்னதான் இவன் அந்த அருவாவை வாங்க பார்த்தாலும் கூட மாஸ்டர் இவனுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்காரு ஒரு கிட்டத்துல வேணுடனே அந்த உயரமான

பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்ப அவனோட சக்தி ரொம்ப கம்மியா இருக்குதல்ல வேர்கள் அவனையே கொல்ல பாக்குது நல்ல அங்க வந்த ஹீரோயின் தான் தண்ணீர் சக்தியை பயன்படுத்தி வேர்களுக்கு தேவையான பவர கொடுத்து ஓரளவுக்கு வில்லன காப்பாத்திருவா உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி என்னாச்சு அந்த தங்க மோதிரத்தை கண்டுபிடிச்சிங்களா தலைவரே அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன் நாங்க இருந்த வீட்டுக்குள்ள அடையாளம் தெரியாத ஒரு பையன் வந்தான் அவனுக்குள்ள தொடாமையே ஒரு இரும்பை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் இருக்கு என்னால அத ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு என் கணிப்பு சரியா இருந்தா நம்ம தேடிக்கிட்டு இருக்க குரு தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்க தங்க மோதிரத்தை அவனுக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ வேணும்னே பிளான போட்டு அக்கா தங்கச்சிகள்

விளையாடுறீங்களா இல்ல நிஜமா தான் சொல்றேன் வில்ல தங்க மோதிரத்தை தேடிட்டு இருக்கான் அத பல வருஷங்களா நான் தான் வெவ்வேறு நகரங்கள்ல பதுங்கி இருந்து நாளுக்கு நாள் எனக்குள்ள இருக்க பவரும் கம்மி ஆயிட்டு ஆனா உனக்குள்ள பிறப்பாளியை இரும்ப கட்டுப்படுத்தக்கூடிய பவர் இருக்கு இன்னும் அதிகமான பலம் கிடைக்கும் சாகர நிலம வந்தாலும் சரி வில்லங்கிட்ட மட்டும் இந்த மோதிரத்தை குடுக்க கூடாது இதுதான் நீ எனக்கு பண்ணக்கூடிய நன்றி கடன் நான் வந்தது தற்காப்பு கலையை கத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மரண விளையாட்டுல என்ன சேர்க்காதீங்க இப்படி பேசும் போதே டக்குன்னு அந்த தங்க மோதிரம் ஹீரோவோட விரல்ல மாட்டியும் சடனா அப்போன் பார்த்து அந்த வில்லி பைபிளுங்க அங்க வந்து ஒழுங்கா உங்ககிட்ட இருக்க தங்க மோதிரத்தை கூட அப்படி இல்ல ரெண்டு பேரையும் சாகடிச்சிருவேன் மேடம் இந்த வச்சுக்கோங்க டே கமநாட்டி கைய வச்சுக்கிட்டு சுமாரு நான் இவ்ள பாத்துக்கிறேன் ஒரு பக்கத்துல குரு அக்கா தங்கச்சி கூட பயங்கரமான சண்டை இன்னொரு பக்கத்துல ஹீரோ ஹீரோயினை எதிர்த்து சண்டை போடுவான் ஏன்னா இவனுக்கு வேற வழி கிடையாது இப்ப மோதிரத்தை கொடுத்துட்டா கூட அந்த பைபிளுங்க இவன் கதைய முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ பறக்கும் கத்தியை பயன்படுத்தி ஹீரோயினியே திணற விடுவான் அப்ப ஒரு இடத்துல தெரியாதனமா பக்கத்துல இருக்க மணியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவான் நீங்க நினைக்கிற மாதிரி கிங்கினி மிங்கினி இருக்குமே அந்த குட்டி

ஒரு தங்கம் எதிர்காலத்துல இதை வித்திர வேண்டியதான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் பாக்கெட்லயே வச்சுப்பான் இன்னொரு பக்கத்துல அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி நம்ம குருவை பணைய கைதியா பிடிச்சிட்டாங்க அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அடுத்த நாள் காலையில விடுகிறது முன்னாடியே நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான் நைட்டு நடந்த கலவரத்தால என்ன பார்த்து பயந்து ஓடி இருப்பேன் ஆரம்பத்துல அதான் தோணுச்சு ஆனா உன் அக்கா தங்கச்சி என்ன கொல்ல பாத்துப்ப நீ தான் என் உயிரை காப்பாத்துன அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் இப்போ உன்னை காப்பாத்த இங்க வந்திருக்க சரி இது என்ன இடம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது தங்க மலை பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் என் குடும்பமும் இங்கதான் நிம்மதியா வாழ்ந்தோம் எங்களோட அடிப்படை சக்தி தண்ணீர் திடீர்னு ஒரு நாள் அந்த பஞ்ச சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுங்க இந்த மலைக்கு அடியில மறைஞ்சிருக்க கூடிய தங்கத்துக்கு ஆசைப்பட்டு என் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சுட்டாங்க அப்ப என்ன காப்பாத்துன ஆள் தான் அந்த வில்ல அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே அவனுக்கு நேர்மையா இருக்கேன் ஹீரோவுக்கு சமஷாக்கு அப்படின்னா இந்த மலைக்கு உண்மையாவே தங்க இருக்கா டே முட்டால் முன்னாடி இருந்துச்சு ஆனா இப்ப அந்த பைவ் எலிமெண்ட்ஸோட குரூப் சேர்ந்தவங்க மொத்தமா அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க ரொம்ப வாய் பேசாம முதல்ல உங்ககிட்ட இருக்க மோதரத்தை கூட இல்ல நான் உன் கதையை முடிச்சிருவேன் மிரட்டுவா ஆனா அதே டைம்ல மயக்கம் போட்டு தொப்பனு கீழே விழுந்துருவா உடம்புல தெம்பே இல்ல நானா கொன்றுவேன் கொன்றுவேன் டைலாக் மட்டும் பேசிட்டு இருக்கேன் இரு நான் உனக்கு தேவையான மருந்த கொண்டு வரேன் சொல்லிட்டு ஹீரோ காட்டுக்குள்ள மூலிகை தேடி போயிடுவான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் கண்ணமிடிச்சு பார்க்கும் போது டேபிள்ல மருந்து வைக்கப்பட்டிருக்கு அதை குடிச்சிட்டு ஹீரோயின் வெளியில வந்து பார்க்கும் போது நம்மளால வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க இருக்க குளத்துல ஒரு கருப்பு நிற தாமரையும் இருக்கு ஹீரோயினுக்கு சமஷாக்கு டே முட்டால் தெரியாதனமா அந்த தாமரை எதுவும் காயப்படுத்திடாத இப்படி கத்தனதுமே கவனம் செதறி நம்மளால டக்குனு கத்தியை அங்க இருக்க குளத்துக்குள்ளேயே போட்டுட்டான் ஏண்டி உனக்கு என்ன பிரச்சனை ஒழுங்கா என்ன பிராக்டிஸ் கூட பண்ண விட மாட்டியா அந்த கருப்பு தாமரை இருக்கல அது இந்த தங்கமலையோட புனித பொருள் தப்பி தவறி அதை வெட்டி விட்டுட்டா என்ன பண்றது சொல்ல போனா இந்த மலையில இந்த ஒரே ஒரு பூ மட்டும்தான் இருக்கு ரொம்ப பேசியாச்சு சுத்தி வலிக்காம நேரா விஷயத்துக்கு வர ஒழுங்கா உங்ககிட்ட இருக்க மோதரத்தை கூட ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோ அதுக்கப்புறமா இந்த பாரு உனக்கு டெலிபோர்டல் பவர் இருக்குல்ல அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கு அந்த மோதரத்தை நானே குடுக்குறேன் நிஜமா தான் சொல்றியா இல்ல என்கிட்ட கதை கதை அட நிஜமாதாமா எனக்கு பொய் நான் என்னன்னு தெரியாது சரி அப்படின்னு நான் சொல்லி தரேன்னு ஹீரோன்னு சம்மதிக்கிறா அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்க இருந்து போய்டுவா ஹீரோ குளத்துக்குள்ள விழுந்த தன் கத்திய கத்தியை திரும்ப எடுக்கலாமே சக்தியை பயன்படுத்துமா அப்ப பாருங்க கருப்பு தாமரையோட விதைகள் கத்தியை எடுக்கும் போது லைட்டா வெட்டிருக்கும் போல சோ விதைகள் எல்லாம் வெளியில தாவி விழும்போது செக் பண்ணி பார்த்தா அது எல்லாமே முழுக்க முழுக்க தங்கும் பையன் சும்மா இருப்பானா உள்ள இறங்கி ஒட்டுமொத்த விதைகளையுமே தூக்கிட்டான் இதே டைம்ல அக்காவும் தங்கச்சியும் பிடிக்கப்பட்ட குருவை தூக்கிட்டு நேரா விலங்கிட்ட வந்திருக்காங்க என்னாச்சு அந்த ஹீரோயின் எங்க போனா தலைவர தங்க மோதிரம் இருக்க இடத்த கூட கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா ஹீரோயின் அந்த தங்க சக்தி மேல ஆசைப்பட்டு எங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோயின் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டா அப்ப கூட விலன்னு பாருங்களேன் இல்ல இல்ல கண்டிப்பா அப்படி எல்லாம் இருக்காது ஹீரோயின் ஏதாவது பண்ணானா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அவளை தேடி கண்டுபிடிச்சு தேவையான உதவிகளை பண்ணுங்க முடியாத பட்சத்துல நானே களத்துல இறங்குறேன் இப்படி எல்லாம் வில்ல ஒரு பக்கத்துல டயலாக் பேசிட்டு இருக்கா இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் இப்ப அந்த டெலிபோர்டல் சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு கையில வித்தியாசமான சிம்பிள்ஸ் வச்சு பிராக்டிஸ் கொடுப்பா இந்த பாரு சாதாரண மனிதர்களால முதல் முயற்சியில இந்த பவரை பயன்படுத்த முடியாது அப்படியா அதையும் தான் பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்ப அதே மாதிரியே சிம்பிள பயன்படுத்துவான் அடுத்த நிமிஷமே அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டான் அட்டா பாவி ஏ எங்கடா போன ஒழுங்கா வந்துரு வந்துருன்னு ஹீரோயின் கத்துவா ஆனா நம்ம

அங்க இருக்க தங்க உருண்டையை பார்த்து சந்தேகத்துல இதை யாரு கொடுத்தாங்கன்னு கேப்பா இதுவா பக்கத்துல தாவோன் சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு அங்க ஆசாரி வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் கொடுத்துட்டு போனா கண்டிப்பா அது ஹீரோவா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அக்கா காரி இப்ப நேரம் ஹீரோவை பாக்க போயிட்டு அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோ பார்ல உட்காந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு இருப்பான் அப்பாங்க வந்த ஓனரும் தம்பி நீங்க நிறைய குடிச்சிட்டீங்க கணக்கு இப்பவே அதிகமாயிடுச்சு கடனால என்னால எதுவும் கொடுக்க முடியாது டேய் சரக்க ஊத்துனா ஊத்துரா அதை தாண்டி என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது என்னப்பா பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசிட்டேன் ஆமாடா அப்படிதான் திட்டுவேன் ஏன்னா என்கிட்ட அளவுக்கு அதிகமா தங்கம் இருக்கு ஓனர் பையன் பதிலே சொல்லாம அமைதியா போயிடுவாரு ஆனா பக்கத்துல இருக்க அல்லக்கைங்க சும்மா இல்லாம டேய் அந்த வடக்கு திரு ஆசாரி மோன் தானே நீ என்னடா தண்ணிய போட்டு ஆட்டம் போட்டுக்கிறியா வந்தேன்னு வச்சுக்க கைகால உடைச்சு போட்டுருவேன் இந்த பாருங்கடா உங்க காமெடி எல்லாம் கேக்குறதுக்கு நான் ஆள் கிடையாது குடிச்சிட்டு வெளியில போற வரைக்கும் தக்காளி ஒருத்தம் கூட வாய திறக்க கூடாது மொத்த பேருக்கும் இத கேட்டு சம கோபம் என்னடா ஓவரா பேசிட்டு அடிக்க வருவாங்க ஆனா நம்மளு பாக்கெட் குள்ள கைய விட்டு அந்த தங்க விதைகளை கீழே கொட்டுவான் அடிக்க வந்த மொத்த பெருமை அதபடியே அலைக்கா புரிக்கிட்டு தலைவரே உங்களை போய் அடிக்க கை வாங்கிட்டு பாருங்க என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அலைக்கா கிளம்பிட்டானுங்க அது கூட பரவாயில்ல அந்த மார்க்கு மயாண்டி இருக்கால அவனும் அலைக்கைகளும் உள்ள வருவாங்க ஹீரோ இப்ப ஃப்ரெண்டையே ஒதுக்கிட்டு இப்ப அந்த மார்க்கு மயாண்டி கூட ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்கிற மாதிரியும் தெரியுது வேதனையை தாங்க முடியாம ஃப்ரெண்டுக்கார நேரா வீட்டுக்கு வருவான் அப்போ உடனே ஜூலியோ டேய் ஹீரோ உன் கூட தானே வந்தான் ஏன் நீ மட்டும் தனியா வந்திருக்க அதை ஏன் கேக்குற அவனுக்கு பணம் பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் யாருக்கும் மரியாதை குடுக்கறது இல்ல தான் தான் தலைகணத்துல இருக்கான் பிரச்சனை அது மட்டும் கிடையாது அந்த மார்க்கு மயாண்டி இருக்கால அவனை போய் ஒரு கூட்டாளியா வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் வேலை கேட்காது நீ இங்கே இரு நான் போய் கூட்டிட்டு வரேன்னு ஜூலி கிளம்ப பாப்பா

மலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு குருவே என் ஃபேமிலிய காப்பாத்தணும் திரும்ப அங்க கூட்டிட்டு போங்க தம்பி முட்டாள்தனமா பேசாத அவங்க ஏற்கனவே வில்லனால இறந்து போயிட்டாங்க சாச்சா அப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க எங்கிட்ட நிறைய தங்க விதைகள் இருக்கு இத வச்சுக்கிட்டு போர்ட்டல் ஓபன் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்கள போய் காப்பாத்தலாம் குருவுக்கு சம கோபம் டக்குனு ஹீரோ அடிச்சு கீழே தள்ளிட்டு ஏண்டா பணத்தை வச்சு உன்னால எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நினைக்கிறியா இப்படி எல்லாம் பேசும்போது வீட்டு வாசல்ல ஹீரோயின் நிக்கிற விஷயத்த பாத்துட்டான் குருவே அந்த எதிரிகள் கூட இவ்வளவு ஒரு ஆளா இருந்தா அப்பா ஜூலி ஃப்ரெண்டுன்னு மூணு பேர் இறந்து போனதுக்கும் இவ்வளவு ஒரு காரணம் நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சண்டைக்கு போவான்

நான் மட்டும் கேளு உனக்குள்ள உலகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் இருக்கு சோ அது கூட நெருப்பு சக்தி சேரும் போது வில்லனை எதிர்க்கிறதுக்கான முழு பலமும் உனக்கு கிடைக்கும் லாஸ்டா வில்ல நெருப்பு மோதிரத்தை டர்போங்கிற ஆளு கிட்ட இருந்து அடிச்சு வாங்கிருப்பான் நீ அந்த நாளுக்கு கரெக்டா போயிட்டேனா வில்லனுக்கு நெருப்பு மோதிரங்கள் கிடைக்க முடியாத மாதிரி தடுக்க முடியும் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் திரும்பிவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இங்க இருந்து அனுப்பிடுவாங்க கரெக்ட்டா டர்போ தாக்கப்பட்ட அந்த நாளுக்கு நம்மால் வந்துட்டான் வில்லன் டர்போ அடிச்சு போட்டு கடைசில அவங்க கிட்ட இருக்க மோதிரத்தை வாங்கலாமே பார்க்கும் போது ஒளிஞ்சிருந்து நடக்கிற எல்லாத்தையுமே கவனிச்ச ஹீரோ தன்னோட உலக சக்தியை பயன்படுத்தி மோதிரத்தை அலைக்கா தூக்கிட்டு

நடக்குதுன்னு புரியல இதே டைம்ல ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு சக்கரத்தின் மூலமா நெருப்பு அரக்கன வெளியில கொண்டு வந்து அக்கா காதிக்கு ஓங்கி உரட்டி பயபுள்ள அதே இடத்துல கைமா இவ கடந்த காலத்துல இறந்து போனதால நிகழ்காலத்துலயும் உடம்பு ஃபுல்லா தீப்பிடிச்சு இறந்து போயிடுவா சோ குருவுக்கு வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு மறுபடியும் ஹீரோனை பாக்கலாமேனு அந்த தங்க மலைக்கு வரும்போது கரெக்டா முன்னாடி அந்த வில்ல வந்துட்டான் நொடி பொழுதுல அவரோட கழுத்தை உடைச்சிட்டு ஹீரோனையும் பனைய கைதியாக்கி தூக்கிட்டு போயிடுவான் அடுத்து கடந்த காலத்துல இருக்க ஹீரோவுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த ஹீரோயின் உள்ள வந்து அட்டாக் பண்ண பாப்பா சாகடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கூட ஹீரோ வேணான்னு விட்டுருவான் நீ யாரு பாரு எதுக்காக என்ன கொல்லாம விடுற இந்த பாரு கடந்த காலத்துல நீயும் நானும் யாரோ ஒருத்தர் ஆனா நிகழ்காலத்துல நம்ம நண்பர்கள் உன்னோட பேரு யூச்சி தானே கூடிய சீக்கிரமே எதிர்காலத்துல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு டக்குனு பையன் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவான் அதுக்கப்புறமா தன்னோட கடந்த கால வீட்டுக்கு வந்திருக்கான் அங்க நைனா உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காரு அதுவும் யாருகிட்ட கிட்ட ஜூலி கிட்ட அங்கிள் அந்த மார்க் மாயாண்டியோட கால விழுந்திருக்கீங்க இத நான் ஹீரோ கிட்ட சொல்லியே திருவேன் இல்லமா பையன் ரொம்ப பாவம் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போய் அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னு வையன் என்னால அதெல்லாம் தாங்க முடியாது என்ன பண்றது அவனோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவனுக்கு நல்ல விஷயம் சொல்லி வளர்க்கறதுக்கு அம்மா இல்ல அது மட்டும் தான் எல்லாத்துக்குமே காரணம் அட அப்பா நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு ஆனா நம்ம பணத்து மேல இருக்க ஆசையில நிறைய தப்புகளை பண்ணிருக்கோம்னு குற்ற உணர்ச்சியால அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கான் லாஸ்டா கடந்த கால ஹீரோ தான் அப்பா கூட சண்டை போட்டுட்டு பணத்தை சம்பாதிக்க போறேன்னு வெளியில போயிருப்பாள் அப்ப டேபிள்ல ஹீரோ கைப்பட எழுதி வச்ச லெட்டர் இருக்கு ஆனா ஹீரோ இப்ப அத கிழிச்சு போட்டுட்டு அப்பா வாழ்க்கையில பணம் மட்டும் தான் எல்லாத்தையுமே கொடுக்கும் நினைச்சேன் ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஒருத்தருக்கு பணம் நிம்மதியை கொடுக்காது பக்கத்துல இருக்க உறவினர்களை அன்பா பாத்துக்கிட்டாவே போதும் கூடிய சீக்கிரமே எனக்குள்ள இருந்த தப்பான எண்ணங்களை விட்டுட்டு உங்க பையன் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான் மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வந்த ஹீரோ வழியில அந்த குருநாதர் அடிபட்டு விஷயத்தை விஷயத்த கவனிக்கிறான் யோ பெருசு உனக்கு என்னையாச்சு தம்பி என்னோட மக்களும் பைவ் எலிமெண்ட்ஸோட பீப்புளும் எப்ப இறந்து போனாங்களோ அன்னையில இருந்து அவங்களோட ஞாபகங்கள் என்ன ரண ரணமா சித்திரவதை பண்ணிட்டு இருந்துச்சு உன்னோட மோதரத்தை மட்டும் அந்த வில்லங்க கொடுக்காதுன்னு சொல்லிட்டு குருநாதர் அதே இடத்துல இறந்து போடுவாரு இதே டைம்ல ஹீரோனுக்கு தான் குடும்பத்தை சாகடிச்சது வில்லன் தெரிஞ்சு போச்சு சோ வில்லன் இத பார்த்து சும்மா இருப்பானா மொத்தமா கதையை முடிக்கலான்னு வேர்கள் சக்தியை பயன்படுத்துவான் நல்ல வேலையா அங்க வந்த ஹீரோ

தர்ற மனப்படத்தோடு வரங்க பபாய்